முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வீட்டுல ரைடு நடந்திருக்கு. அது இருக்கட்டும், போன ரைடுல ரைடு பண்ணும் போது வந்து போராட்டம் பண்ணா பிரியாணி தர அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெறும் புளி சாதத்தையும் தக்காளி சாதத்தையும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இந்த தடவை பிரியாணி வரணும், அதுலயும் லெக் பீஸ் வச்சு வரணும் அப்படின்னு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய தொண்டர்கள் ரைடு நடக்கும் போது அவரை கைது பண்ண கூடாது அப்படின்னு அவருக்கு ஆதரவா வந்த தொண்டர்கள் பேசிக்கிட்டதா பல செய்தி பேசும் புகைப்படத்தோட வெளியில வந்திருக்கு. எஸ் பி வேலுமணி அவர்கள் ஏற்கனவே ரைடுல மாட்டி இப்போ இரண்டாவது தடவை ரைடு நடந்துகிட்டு இருக்க நிலையில அவருடைய தொண்டர்கள் பிரியாணிக்கு இப்படி சண்டை போடுறது நிச்சயம் வேலுமணி அவர்களுக்கு முகம் சுளிக்க வைக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. எஸ் பி வேலுமணி அவர்கள் வீட்டுல நடந்த ரைடுல மேலும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட தலைவனான எஸ் பி வேலுமணி அவர்களை கைது பண்ணா நாங்க இங்கேயே தீக்குளிப்பேன் அப்படின்னு ஒரு தொண்டர்களும், எஸ் பி வேலுமணி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னா எங்களை எல்லாம் கைது பண்ணுங்க அப்படின்னு ஒரு கும்பலும், எஸ் பி வேலுமணிக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற தொண்டர்களுக்கு மத்தியில பிரியாணி வருமா வராதா அப்படின்னு கேக்குற தொண்டர்களும் அந்த கூட்டத்துல இருந்தது எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுலயும் சில தொண்டர்கள் போன தடவை தக்காளி சாதத்தையும் புளி சாதத்தையும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இந்த ரைடுல பிரியாணி வரணும் அப்படின்னு அதுல முக்கியமா சிக்கன் வச்சு வரணும் அப்படின்னு சொன்னதையும் அங்க உள்ளவங்களால கேட்கப்பட்டுச்சு. உள்ள ரைடு நடந்துகிட்டு இருக்க எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு இந்த பதற்றமான சூழ்நிலையில அவருக்கு உயிரையே கொடுக்கிற ஆதரவாளர்கள் மத்தியில இப்படியும் சில ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு அங்க உள்ள பத்திரிகையாளர்களை முகம் சுளிக்க வச்சுச்சு. எஸ் பி வேலுமணி அவர்கள் வீட்டுல இன்னைக்கு தொடர்ந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சொந்தமான 58 இடங்கள்லயும் இந்த ரைடு மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த ரைடுல பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் மேலும் அவர் அமைச்சரா இருந்த போது கிட்டத்தட்ட 58 கோடி ரூபாய்க்கு மேல அதிகப்படியான சொத்துக்களை சேர்த்ததாகவும் அவர் மேலையும் அவருடைய குடும்பத்தினர் மேலையும் இப்போ வழக்கோட அடிப்படையில இப்ப சோதனை நடத்திட்டு வராங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடக்கிறது இப்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமா ஆயிருச்சு. எப்படியாவது குற்றம் பண்ண முன்னாள் அமைச்சர்களை உள்ள தள்ளிடணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் திமுக அரசு செயல்படுது அப்படின்னு மற்ற கட்சியினர் சொல்றதும் உண்மைன்னு தான் படுது. ஏன்னா வரிசையா தொடர்ந்து அதிமுக அமைச்சர்களையே டார்கெட் பண்ணி கைது பண்றாங்களோ அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் பல கேள்விகளும் எழுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் ரைடு நடக்கும் போது ரைடு நடக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட ஆதரவாளர்கள் ரைடு நடக்க விடாம அவங்களுடைய வீட்டுக்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் உட்கார்ந்து சாலை மறியல் பண்றதும் ஆர்ப்பாட்டம் பண்றதும் வழக்கமாயிருச்சு. இந்த தடவையும் எஸ் பி வேலுமணி அவர்கள் வீட்டுல ரைடு நடக்கும் போதும் அவரோட ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்னு கத்துனதை பார்க்க முடியுது. போலீசார் எவ்வளவோ சொல்லியும் கலைந்து போக மறுத்துட்டு அவங்க அடிக்கிற கடுமையான வெயில தங்களுடைய ஆதங்கங்களையும் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்ட சில பேர் போன தடவை மாறி வெறும் தக்காளி சாதத்தையும் புளி சாதத்தையும் கொடுத்து ஏமாத்த முடியாது, இந்த தடவை பிரியாணி வேணும் அதுலயும் சிக்கன் வச்சு வேணும் அப்படின்னு சொன்னவங்களும் இருந்ததுனால எஸ் பி வேலுமணிக்கு இருக்கிற முக்காவாசி உண்மையான தொண்டர்களுக்கும் இவங்களால கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே சில சர்ச்சை கருத்துகளும் எழுந்திருக்கு. எது எப்படியோ எஸ் பி வேலுமணி அவர்கள் வீட்டுல கடுமையான முறையில ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதுல அவருக்கு எதிராக பல ஆவணங்கள் சிக்கியிருக்கதாகவும் சோதனை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்ற காரணத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதே போன்ற உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.